ஜனனி பால் அவர்கள் வந்து முதல் வெளியீடாக இந்த படத்தை இந்தியாவில் வெளியிடுறதுக்கான உரிமத்தை எடுத்து வெளியிடுறாரு. இந்த படத்துடைய இயக்குனர் விமலா பெருமாள், இந்த ஹீரோவுடைய ஒய்ஃப் தான் அவங்க. ஒரு பெண் டைரக்டர்னால அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் பண்ணுறது கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற திரைப்படத்துறையில் அடுத்து ஒரு படத்தை தயாரிக்க போகிறவர், பல கலைத்துறையில் பல பேருக்கு பல விதமான உதவிகள் செய்தவர், பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியவர், அப்படிப்பட்டவர் இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து, அது மலேசியாவில் எடுத்த, முழுக்க முழுக்க தமிழில் எடுத்த படம், நான் பார்த்த ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தை இன்றைக்கி இங்கே வந்து நம்ம இடத்துல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க போது, நமக்கு பத்திரிகை தொழிலாளர்கள் உட்பட திரைப்படத்துறை எல்லாருமே இதுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு தரணுன்றத இதன் மூலமாக எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ வந்து ஜனனி பால் அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவருடைய அடுத்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிட்டு, இந்த படத்துக்கு வந்து எங்களுடைய குருநாதர் பாக்கியராஜ் சார்கிட்ட போய் கேட்டோம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அவர் ரொம்ப ஆச்சரியமாக சில விஷயம்லாம் கேட்டார். இல்லை சார், அவருக்கு வந்து இந்த படம் ஒரு அடுத்த ஒரு படத்துக்காக ஒரு விஷயமா இருக்கின்றதுக்காக அவர் எடுத்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவர் அவருடைய பல பணிகளுக்கு நடுவில் இங்கே வரத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கேற்ற மாதிரி ராஜமணி சார் இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்தடுத்து தொடர்ந்து ஜனனி பால் அவர்கள் நிறைய படம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதே போல் இந்த படத்துடைய டைரக்டர், ஹீரோ சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இங்கேயும் ஒரு பிரபலமாக வரணுங்கிறதுக்கும் நம்ம ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பற்றி எனக்கு நேற்றி தான் வந்து சொன்னார் சார், இதேமாரி ஒரு படம் நான் வந்து தமிழ்நாட்டில் திரையிட போகிறேன் அப்படின்ட்டு. ஏன் முன்னாடி சொல்லேன்னு தெரில, ஒருவேளை கேட்டால் நான் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்ல மாதிரி இருந்தாலும் தெரியல. ஆனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். அடுத்த படத்தில் ஆச்சு எனக்கு நிச்சயம் நீங்கள் வாய்ப்பு தரணும். ஏன்னா நான் 21 வருஷமாக தமிழ் தொலைக்காட்சியில் உள்ளார ஓடிட்டுருக்கேன். விஜய் டிவிலேருந்து, வின் டிவிலேருந்து, இப்போ கலைஞர் தொலைக்காட்சியில் 12 வருடங்களாக, அப்புறம் இப்போ சினிமாத்துறைக்கு வந்து விட்டேன். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என் கூடவே தொலைக்காட்சிக்கு வெளியில் தினம் பாலும் ஓடி வந்துட்டு தான் இருக்கார். ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, ஏதாச்சும் ஒரு தொலைக்காட்சியில் எங்கேயாச்சும் நடத்திட்டு தான் இருக்கார். இங்கே மாத்திரம் இல்லை, நான் ஒரு வாட்டி சிங்கப்பூர் டெலிவிஷன் சிங்டெல் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தப்போ அங்கே போய் உட்காந்துருக்கேன். நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன். டக்குன்னு மேடையில் சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஈரோடு ஜனனி பாலு அப்படின்னாங்க. என்னடா இவர் இங்கே இருந்து இங்கே வந்துட்டாரா அப்படின்னா, இன்னொரு வாட்டி நான் மலேசியாவுக்கு போனேன், அங்கே டாக்டர் ராஜாமணி சாரை பார்க்கும்போது பாலு சௌக்கியமாக இருக்காரு அப்படின்னு கேட்டார். என்ன, அவர் உலகம் போல தெரிந்தவர், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் மேன். நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுத்த இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த வெற்றி விழாவிலே மீண்டும் நாம் சந்திப்பன்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிற எங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி, வணக்கம். இந்த வெடிகுண்டு பசங்களில் வந்து நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், அந்த திருவிழா சாங். ஏன்னா எல்லா சாங்கும் நான் பண்ணியிருக்கேன், அடுத்தவங்க உழைப்பில் நம்ம பேர் வாங்கக்கூடாது. அந்த ஒரு சாங் தான் நான் பண்ணியிருக்கிறேன். டென்னிஸ் வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ராஜாமணி சார் ஆஸ்ட்ரோ சேனல்னு மலேசியாவில் இருக்குது, அங்கே வந்து இங்கே நடக்கிற மாநாடு மயிலாட ஜோடி நம்பர் மாதிரி அங்கே அவங்க எவ்ரி இயர் ஷோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நான் ஜட்ஜாக போயிருந்தேன். அங்கே காம்பேரிங் பண்ண டென்னிஸ் வந்திருந்தார். அதுலேருந்து எங்களுடைய நட்பு, ஒரு 10 வருஷம் நட்பு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி படம் பண்ணும்போது எனக்கு கோரியோகிராஃபி பண்ணணுமா சார் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி போயிருந்தோம். அந்த சாங் பார்த்துருப்பீங்க, ஒரிஜினலாக திருவிழா நடக்கிற டைம் எப்போன்னு பார்த்து அந்த டைமில் போய் எடுத்தோம். டென்னிஸ் சார் வந்து இங்கே நம்ம சிவகார்த்திகேயன் சார் மாதிரி அங்கே அவர் பாப்புலர், அங்கே ஒரு 4 படம் வேறு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த க்ரௌடுக்குள்ளே அவருக்கு சாங் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து பயங்கர அவருக்கு டிஸ்டர்பன்ஸு. இருந்தாலும் அதில் வச்சு நாங்கள் அழகாக அந்த சாங் எடுத்தோம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டென்னிஸ் அவர்களுக்கும், டைரக்டர் விமலா அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம பாலு சாருக்கு தான் சொல்லணும்.
மலேசியன்ஸ் எடுக்கிற அந்த தமிழ் படத்தை இங்கே கொண்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி அவங்களையும் வளர்த்து விடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது பெரியவங்களாக இருக்காங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே இருக்கிற மெயின் தமிழ் படங்களுக்கு எஃப்எம்எஸ் தான் மெயின் நிறைய இன்கம். ஸோ அவங்க நம்ம படங்களை அந்த அளவுக்கு வாங்கி பார்க்கும்போது இப்போ அவங்க படத்தை நம்ம இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம். பாலு சாருக்கு அது பெரிய நன்றி. அந்த படம் வெற்றி அடையணும், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் எந்த படம் எடுத்தாலும் சேட்டலைட் எப்படி நம்பி எடுக்கிறாங்களோ அது மாதிரி எஃப்எம்எஸ் நம்பி எடுப்பாங்க. ஏன்னா எஃப்எம்எஸ் ஒரு பெரிய விலை போகும் எல்லா ஊர்லேயும். அதுக்கு மலேசியா சிங்கப்பூர்னால் நம்ம தமிழ் படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. மலேசியாவில் இருக்கிற பாதி தமிழ் மக்கள் வந்து நம்ம தமிழ் சினிமா டெக்னீஷியன் வரைக்கும் தெரிஞ்சவங்க. எல்லோரும் ஒரு ஒரு டெக்னீஷியன் என்ன இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்க, என்ன வேலை செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு தமிழ் சினிமா நேசிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க மலேசியாவில் ஒரு படம் எடுத்து அதை தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண வந்திருக்குன்றது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. படம் ரிலீஸ் பண்ண முடியல, எடுத்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போக முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை. நம்ம தமிழ் சினிமாவை நம்பி மலேசியாவிலேருந்து இந்த படத்தை வெளியிட வந்த வெடிகுண்டு பசங்க படக்குழுவினருக்கும் மற்றும் ஜனனி பாலா அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த படம் இவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை வந்து அடுத்தடுத்த தமிழ் சினிமாவில் வந்து இவங்க வரணும். அதேமாதிரி ஜனனி பாலு சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். டைரக்டர் சங்கர் சார் என்கிட்ட சொல்லுவார், சினிமாவை சின்சியராக நேசித்தா கண்டிப்பாக அந்த சினிமா கைவிடாது, என்றைக்கும் கண்டிப்பாக என்றைக்கும் ஒரு நாள் திரும்ப கொடுக்கும்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக உழைச்சி சினிமாவை நேசித்து டெய்லியும் இருக்கிற ஒரு ஜனனி பாலு சார். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து இந்த படம் வெளியிட்ட அளவுக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக அடுத்து அவர் எடுக்க போகிற ஆண்ட பரம்பரை படத்திற்கும் தொடர்ந்து அவர்கள் தமிழ் சினிமாவில் ஜெயிக்கணுன்ற என்னோடய வாழ்த்துக்களையும் படத்தினும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகிலே எத்தனையோ தயாரிப்பாளர்கள் திரைப்படத்தை தயாரித்து அதை வெளியிட முடியாமல் அல்லது தியேட்டர் கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கேபிள் டிவி தொழில்நுட்பத்தில் நான் வந்து தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் கூட. இன்றைய கேபிள் டிவி தொழில்நுட்பத்தில் செட்டாப் பாக்ஸ் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த செட்டாப் பாக்ஸில் விஓடி சிஸ்டம், அதாவது வீடியோ ஆன் டிமாண்ட் சிஸ்டம் என்கிற ஒரு அமைப்பை, ஒரு வசதியை கூடுதலாக பெற்றுள்ளோம். இதன் மூலம் இப்போது தியேட்டரில் நீங்கள் வெளியிடக்கூடிய திரைப்படங்களை நாங்கள் வந்து அப்படியே வெளியிட்டால் வீட்டையே தியேட்டர் ஆக்கக்கூடிய ஒரு யுத்தியினை வைத்திருக்கிறோம் விஓடி. அதன் அடிப்படையிலே கடந்த நவம்பர் மாதம் நாங்கள் இந்த தமிழ் விஷன் என்கிறதை கேபிள் டிவி ஆப்ரேட்டர்லாம் இணைந்து அதை துவங்கினோம். எங்களுடைய பாக்கியராஜ் சார் அவர்களும், எஸ்பி முத்துராமன் சார் அவர்களும், பாலு சார் அவர்களும், பத்திரிகையாளர் சங்க தலைவர் அவர்களும் வந்து துவங்கி வைத்தார்கள். இதனுடைய நோக்கம் உண்மையிலேயே இந்த உள்ளூர் சேனல்களை கேபிள் டிவியை தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான உரிமைகளை, பட உரிமைகளை நம்முடைய சங்கத்துடைய நாசர் சார் தலைமையில் உள்ள ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வாங்கியும் தயாரிப்பாளர்களிடம் வாங்கியும் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக இந்த கூடுதல் வசதியான விஓடி சிஸ்டத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களை 50 ரூபா டிக்கெட்டு வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி இணைப்புகள் கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் மூலம் வழங்கப்படுகிறது. இன்றைய நிலையிலே 45 லட்சம் செட்டாப் பாக்ஸை தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனமும், டிசிசிஎல் நிறுவனமும், எஸ்சிவி நிறுவனமும், பாலிமர் நிறுவனங்களும், ஏகத்தான 16 நிறுவனங்கள் வழங்கி வருகிறோம். அந்த நிறுவனத்தினுடைய செட்டாப் பாக்ஸில் இந்த திரைப்படத்தை திரையிடலாம் என்கிற ஒரு வசதி தான். இந்த வகையிலே அன்றைக்கு நாங்கள் மதுரை டு தேனி பார்ட் 2 என்கிற திரைப்படத்தை திரையிட்டோம். 20,000 சந்தாதாரர்கள் அதை பார்த்தார்கள் 50 ரூபா கொடுத்து. அதற்கு பிறகு ஜம்மாய் தொப்பு, முத்து நகரம் இது போன்ற 9 படங்களை இதுவரைக்கும் வரிசையாக ஒளிபரப்பி படிப்படியாக வளர்ந்து வருகிறோம். ஆகவே திரைப்பட தயாரிப்பாளர்களே, திரைப்பட நடிகர்களே, இந்த தமிழ் விஷன் அமைப்பு இது 1.5 கோடி இணைப்புகளிலே 10 லட்சம் இணைப்புகளை ஒரு படத்தை நீங்கள் வெளியிடக்கூடிய படத்தை பார்த்தால் 10 லட்சம் என்று 25 ரூபா உங்களுக்கு கிடைக்க வகையிலே இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் கலைஞர் டியுடைய சிஓ சொன்னாங்க, அழகான கதாநாயகியை நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். உண்மைதான். மலேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்த நடிகையை இந்த பட வெளியீட்டுக்கு பிறகு ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டிலேயே விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். உண்மைதானா? அவ்வளவு அழகான ஒரு 2-3 ஸ்டெப்பு நாங்கள் பார்த்தாலும் நல்லா இருந்தது. அதுபோல தயாரிப்பாளர் ஒரு பெண் என்றாலும் கூட அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய 4 பாடல்கள் போட்டார்கள். நாங்கள் எல்லாம் திரையுலகை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, ராசிப்படி சுக்கரன் கொஞ்சம் உசத்தியாக இருந்தால் சாதகமான ஆட்கள் தான் இந்த திரையுலகில் இருக்க முடியும். நீங்களெல்லாம் கஷ்டப்பட்டு திரையெடுத்த திரைப்படங்களை வெளியிட்டாலும் கூட நாங்களெல்லாம் அதை
திருட்டுத்தனமாவது ஒளிபரப்பி எங்களுக்கும் பேரை சேர்த்துக் கொள்வோம். அந்த வகையிலே இன்றைக்கு நான் பார்த்த நாலு பாடல்களும் வெரைட்டி பாடல்கள். முதல் பாடல் லவ் சீன், லவ் பாட்டு. ரெண்டாவது பார்த்தா ஒரு ஆல்பம் சாங்கு. மூணாவது பாட்டா செம குத்து. நாலாவது பாட்டா ஒரு நாட்டுப்புற பாட்டு. நாலு பாடல்களும் மிக மிக அருமையான பாடல்கள். என்னை பொறுத்தளவில் ஒரு படம் வெற்றிக்கு பாடல் எவ்வளவு துணை புரியும் என்பதை நம்ம பாக்யராஜ் சார் நிறைய படம் எடுத்தே சொல்லிட்டாரு. படம் வருவதற்கு முன் பாடல்கள் வந்து ஹிட்டாகி அதுதான் அந்த படத்தை வெற்றி பெற செய்யும், அதுதான் ஃபார்முலா. அந்த வகையில் இந்த படத்தை நீங்கள் விரும்பினால் தமிழகத்தில் உள்ள 236 தாலுகாவிலும் உங்களுடைய விளம்பரத்தையும் உங்களுடைய பாடல் காட்சிகளையும் இலவசமாகவே செய்து தருவதற்கு எங்களுடைய கேபிள் டிவி சங்கம் தயார் என்று அறிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். எங்கள் நடிகையை இங்கே தான் விட்டு செல்வீர்கள். நீங்களே கூட ஒருவேளை சுமாராக ஓடினாலும் கூட வெடிகுண்டு பசங்க என்ற ஒரு படத்தை வெளியிடுகிறீர்கள். இவங்களுக்கு யாருமே பட வாய்ப்பு கொடுக்காட்டாலும் கூட எங்களுடைய தமிழிசன் ஒரு படத்தை எடுத்து வெடிகுண்டு பொண்ணுங்க என்று இவர்களை வைத்து படம் எடுப்போம் என்று கூறி வாழ்த்து கூறி இதற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் வெடிகுண்டு பசங்க படக்குழுவினருக்கும் முதற்கண் தமிழக உள்ளூர் தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர்கள் சங்கம் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் பொதுநலச் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கேபிள் ஆப்ரேட்டர்னா நம்ம தோழர் சுபாஷ் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஒரு தவறான பார்வை என்பது திரையுலக கலைஞர்கள் மத்தியில் இருக்குது, அதை எங்களால் பார்க்க முடியுது. அந்த கேப்பை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரோன்னு சொல்லி ஒத்துக்கணும். பொதுவாகவே வந்து ஒரு சங்கம் தப்பு பண்ணாது. சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லா சங்கத்திலையும் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள். இந்த சிக்கல்கள்லாம் இனிமேல் வந்து பண்ணவும் முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்பது ஒரு செட்டாப் பாக்ஸ் இல்லாமல் ஒரு வீடுகளுக்கு தொலைக்காட்சியை பார்க்க முடியாது. அதே போல் செட்டாப் பாக்ஸுகளில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் இனி நிச்சயமாக யாரும் வந்து தனிப்பட்ட உரிமையை கொண்டாட முடியாது, அங்கீகாரம் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்ப முடியாது என்கிற சட்டத்தை அமல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதுவரை அனலாக் சிஸ்டத்தில் இருக்கும்போது பல்வேறு குளறுபடிகள் இருந்திருக்கின்றது. அதுவும் இன்றைக்கு உள்ளூர் சேனல்களை பொறுத்தவரை இன்றைக்கு பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் தடுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு 300 இணைப்புகள் 200 இணைப்புகள் வைத்திருக்கக்கூடிய சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மற்ற உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் அதற்கு தள்ளப்படுகிறார்கள். அதற்கு தள்ளப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது திரையுலகத்திலே சில காரணங்கள் இருக்குது, அதை திரையுலக கலைஞர்கள் அனைவருக்குமே தெரியும். நிச்சயமாக ஒரு வாக்குறுதியை மட்டும் எங்களால் சொல்ல முடியும். இந்த தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் பொதுநலச் சங்கமாக இருந்தாலும் சரி, அது உள்ளூர் தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர்கள் சங்கமாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழிலாளர்களுடைய உழைப்பையும் அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே ஒரு நியாயமான விலையை உருவாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்வதற்காகத்தான் இந்த தமிழ்விஷன் போன்ற அமைப்புகளை நாங்கள் எங்களுக்குள்ளாகவே உருவாக்கி இருக்கின்றோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அந்த திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைத்தரர்களை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை செய்திருக்கின்றோம். இதனால் ஒரு பொருளின் விலை சாதாரண மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது வெற்றி பெறும். அவர் சொன்னது போல ஒரு இன்றைக்கு 2000 மேற்பட்ட படங்கள் தியேட்டர் இல்லாமல் இருக்கின்றது. நாங்கள் போராடுவதெல்லாம் இந்த தியேட்டர் கிடைக்காம படத்தை தயாரித்திருக்கக்கூடிய கலைஞர்களை பாதுகாப்பதற்காக நிச்சயமாக இந்த கேபிள் டிவி சமுதாயம் பாடுபடும். அதே போல் பெரிய பெரிய கலைஞர்களுடைய படத்தை யாரும் போட முடியாது. ஏன்னா அவங்க சட்டத்தின் வாயிலாக கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக அதை தடுத்து நிறுத்துவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்களுக்கு தான் நிறைய நஷ்டங்களும் ஏற்படுது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் திரையுலகத்தோடு சேர்ந்து இத்தகைய குற்றச் செயல்களை தடுப்பதற்கு நியாயமாக கட்டணத்தை கொடுத்து அந்த படத்தை பார்ப்பதற்கு அனைத்து வித முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் மட்டுமல்ல,
எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய நியாயமான கட்டணத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை நாங்கள் செய்வோம். அதற்கான உறுதியை இங்கு ஏற்று இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படக்குழுவினருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் இறங்குவாங்க. தமிழையும் காப்பாற்றுவாங்க, அதோடைய பண்பாட்டையும் காப்பாற்றுவாங்க. அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி, அதை குளோரிஃபை பண்ணுற மாதிரி படங்களும் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிச்சயமாக அந்த வெடிகுண்டு பசங்க படம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி எனக்கு ஆட்சியிலே இடப்பட்ட அந்த பெயர்கள் தான் தெரியுமே தவிர படத்தை பற்றிய கதையோ அல்லது உருவாக்கமோ எனக்கு தெரியாது. என்றாலும் நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு அரிய படமாக கருதுகின்றேன். முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு வெளியே தயாரிக்கப்பட்ட ஒரு படம் என்று தமிழக திரையரங்குகளில் காண துடித்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு என்னுடைய வரவேற்பு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், பல கோடி ரூபாய் உங்களுக்கு ஈட்டி தரும் என்று நான் வெற்றுரையாக நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் இதில் முதலீடு செய்யப்பட்ட பணம் அனைத்தும் உங்களுக்கு வந்தாலே நான் மிக சந்தோஷப்படுவேன். அதுவே ஒரு பெரும் வெற்றியாக என்று கருதப்படுகிறது. இந்த எனக்கு எப்பொழுதுமே ஒரு வேட்கை இருந்து கொண்டிருந்தது. நான் இங்கு சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் என்னுடைய நண்பர் என்னுடைய தோழர் ராஜாமணி அவர்களோடு பகிர்ந்து கொண்டது தான். ஒரு தமிழ் படம் தமிழக எல்லைக்குள்ளே தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அது உலகின் பல கோடிகளில் இருக்கின்ற தமிழர்களுக்கு சேருகின்ற பொழுது அங்கு தயாரிக்கப்படுகின்ற படங்கள் இங்கு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஏன் வரக்கூடாது என்று ஒரு கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டிருந்தது. பல முறை நான் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் செல்லும் போதெல்லாம் இதை பற்றி நான் சில பட தயாரிப்பாளர்களுடன் அங்கிருக்கின்ற அமைப்புகளுடன் பேசிக்கொண்டிருந்தேன். இன்று ஒரு படம் வந்திருக்கிறது. இது மிக அவசியம். நீங்கள் எல்லோரும் வர்த்தகத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தீர்கள். எவ்வளவு பணம் வரும், பல கோடி மக்கள் பார்க்க வேண்டும், எல்லா திரையரங்குகளிலும் போக வேண்டும். அது சரி, நல்லது. ஏனென்றால் நாம் முதலீடு செய்யப்பட்ட பணம் மீண்டும் வர வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வசூல் செய்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய படம் செய்வோம் என்பதுதான் இது. இந்த தொடர் ஓட்டம் தான் ஒவ்வொரு படங்களையும் படைக்க சொல்லுகிறது. இன்னொரு இடத்திலே தயாரிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்ற ஒரு படம் என்ற காரணத்தினால் நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல், பல விஷயங்களுக்காக மலேசிய மக்கள் தமிழ் திரைகளிற்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்கின்ற பெரிய படங்களோ சிறிய படங்களோ பல்வேறு நட்சத்திர கலை விழாக்களோ எங்கள் தன்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய அந்த கலை விழா உட்பட்டு சொல்கின்றேன், மறைமுகமாக நீங்கள் சொன்னாங்க, அது தமாஷ்க்கு சொன்னாங்களான்னு தெரியல, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நான் முதுகெலும்புன்னு. உண்மையாகவே தமிழ் துறைகளுக்கு மலேசியா ஒரு முக்கியமான முதுகெலும்பு. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு நடிகர்கள் நட்சத்திரங்கள் செல்லும் பொழுது அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் இந்த தமிழ்நாட்டிலே கூட கிடையாது. பாவம், அவர்கள் பல காத தூரம் கடல் கடந்து நம் வரலாற்றை மறந்து வேறொரு வரலாற்றை படைத்து கொண்டு அங்கு ஒரு வேறு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு தொப்புள் கடியாக சினிமா மட்டுமே இருக்கிறது. தாய் தமிழ் நாட்டிலே ஓவியம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, இசை இருக்கிறது, எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு சினிமா அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஒரு தொப்புள் கொடியாக இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் இந்த தமிழ் துறையினருக்கு பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒட்டுமொத்தமாக என்னுடைய நன்றி திரையுலகம் சார்பாக. இதை உங்கள் மக்களுக்கு என் சார்பாக எடுத்துச் செல்லுங்கள்.
தனிப்பட்ட முறையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சமீபத்தில் நடந்த ஒரு பெரும் விழாவிற்கு அவர் பெரும் ஆதரவு கொடுத்தார்கள். முதல் முறையாக அங்கிருக்கிற கலைஞர்களோடு விஜயன் ஒரு அங்கிருக்கிற கலைஞர்களை நாங்கள் சுவீகரித்து கொண்டோம். இருவரும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் செய்தோம். அது ஒரு தொடக்கம்தான். கலைஞர்கள் எந்த ஒரு மண்ணிலும் உருவாவார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ் கலைஞர்கள் தோன்றுவார்கள் என்பதல்ல. எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் கலைஞர்கள் தோன்றுவார்கள். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் மூலம் ஓகே, நான் உள்ளே வந்தோடனே ஜனனி பாலு தான் ஹீரோன்னு இந்த எங்களுக்கு சொல்லவே இல்லையான்னு நினச்சேன். நான் பெருசாக அவருடைய புருஷன் அவர் செய்துக்கிறேன். ஏன்னா இப்போ யாரோனாலும் ஹீரோவாக நடிக்கலாம். இந்த வேற்றுமண்ணிலே தயாரிக்கப்பட்ட தமிழ் படங்கள் தயவு செய்து சொல்லுகின்றேன், நீங்கள் வர வேண்டும். எங்கள் படம் உங்கள் நாட்டிலே ஓடும் பொழுது உங்கள் படம் எங்களுடைய வேண்டும். ஆனால் எனதருமை புலம்பெயர்ந்த தமிழர்களே, அதில் உங்கள் அடையாளம் ஆழமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மண்ணில் வாசம் எங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய வழி தெரிய வேண்டும். உங்களுடைய சந்தோஷம் தெரிய வேண்டும். உங்களுடைய மொழி தெரிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுக்கு தெரிய வேண்டும். தயவு செய்து தமிழ் படங்களை பார்த்து, இங்கு தயாரிக்கப்படுகின்ற தமிழ் படங்களை பார்த்து நீங்கள் ஒரு தமிழ் படங்களை தயாரிக்காதீர்கள். இது எங்கள் வாழ்வியல் சார்ந்து, எங்களுடைய கற்பனை ஓட்டம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய நாங்கள் பார்த்த இசை, நாங்கள் பார்த்த இதெல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் படம் எடுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் படம் எடுக்கின்ற பொழுது, இதே நான் அதற்காக கலைப்படங்கள் எடுக்க சொல்லவில்லை, அதற்கு பிறகு வருகிறேன். உங்களுக்கென்று ஒரு வாழ்வு முறை இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை எங்களை விட மிகவும் கவரத்தக்க வகையில் இருக்கிறது. வாழ்க்கை முறை வேறாக இருக்க நான் மலேசியாவோடு மிக நெருங்கி இருக்கிறேன். என்னுடைய 3 குழந்தைகளில் 2 குழந்தைகள் 6 வருடம் அங்கு படுத்தார்கள். தயவு செய்து நீங்கள் நான் அப்போ நம்ம படத்தை பார்த்து எடுக்கக்கூடாதா? வேணான்ற நான். நீங்கள் மலேசிய படங்களை, அதுதான் எங்களுக்கு புதுசு. எங்கிட்ட நடிக்கும்போது சொல்லுவாங்க, சிவாஜி சார் எங்கள் வாத்தியார் சொல்லுவார், சிவாஜி சார் பப்ளு எங்கடா இருக்கு, ஏன்னா நானும் அவரும் ஒன்றா படித்தேன் சொல்லுவார். ஏன்னா சிவாஜி சார் மாதிரி நடிக்கிறதுக்கு சிவாஜி சார் இருக்கும்போது நீ எதுக்கு அவரை காப்பிடிக்கணும்? நீயா நடி, நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நடின்னு வார். அதுதானே உண்மை. அதுபோல் இன்னும் நிறைய மலேசிய படங்கள் வர வேண்டும், ஈழப்படங்கள் வர வேண்டும், கனடாவிலே பல தமிழர்கள் இருக்கிறார்கள் வர வேண்டும், எல்லாம் வர வேண்டும். ஆனால் நீங்கள் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். அதுதான் சரியானதும் கூட. உங்களுடைய நகைச்சுவை வேறாக இருக்கட்டும், ஆனால் அதை எங்களுக்கு காண்பியுங்கள். எங்களைப் போலவே நீங்கள் வந்து சூடு போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய அதுதான் எங்களுக்கு வேணும். அதுதான் வந்து இந்த படங்களோட வித்தியாசப்படுத்தி காட்டும். இல்லை என்றால் இது அது மாதிரி ஒரு படம், இது என்ன அப்படின்னு வரும். இந்த ஒரு படத்தில் இன்னொரு படத்தை பற்றி பேசலாமா கூடாதா என்கின்ற ஒரு இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். முதல் முறையாக நம் தமிழ் படத்தின் வாசனை அல்லாது சுய அடையாளத்தோடு ஒரு தமிழ் படம் மலேசியாவிலே தயாரிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். ஜகத் என்கின்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ். அதை இங்கே யார் வெளியிடுவா? ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது? எல்லா தியேட்டர்லையும் வேணாம். சென்னையில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, மதுரை ஒன்றுன்னு 4 தியேட்டரில் அதை ரிலீஸ் பண்ண முடியுமா? பதில் கிடையாது. நான்
இந்த படம் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா திரையரங்குகளிலும் ஓட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்ற பொழுது ஜகத் என்கின்ற ஒரு படம் ஒரு 4 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவதற்கு கடினமாக இருக்கிறது. நான் அந்த படத்தை வாங்கி வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆக நாம் திரைப்படம் என்பதை எதை நாம் பாதுகாக்கின்றோம், எதை நாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் நிறைய படம் வேண்டும், இன்னும் வசீகரமான பெண்கள் அங்கிருந்து வர வேண்டும், அதே போல் கவர்ச்சி மீன் உடல்வாக உள்ள இளைஞர்களும் வர வேண்டும், எல்லாம் வர வேண்டும். கூடவே உங்கள் கலைத்தன்மையை பிரகடனப்படுத்துகின்ற, உங்கள் வாழ்க்கையை பதிவு செய்கின்ற படங்களும் குறைந்தபட்சம் 100 தமிழர்களுக்காவது இங்கு வேண்டும். அதற்காக நீங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபடுவீர்கள் என்று எண்ணுகின்றேன். மன்னிக்கவும், என்னுடைய கடமை இது நான் சொல்வதாக நான் நினைக்கின்றேன். மற்றபடி வாழ்த்துக்கள். மீண்டும் நான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜாமணி அவர்கள் சொன்னார்கள் ஆஸ்ட்ரோவோடு என்னுடைய தொடர்பு உண்டு, எனக்கு மலேசியாவோடு ஒரு நட்சத்திரமாக நான் என்றும் கால் வைத்ததும் இல்லை, நட்சத்திரமாக நான் திரும்பி வந்ததும் இல்லை. என்னுடைய நான் அந்த நட்சத்திரம் என்கின்ற ஒரு பெருஞ்சுமையை நான் ஒரு நட்சத்திரத்தை சுமக்கிற அளவுக்கு வலிமை எனக்கு இல்லை. இந்த மலேசிய மண்ணிலே எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜாமணியோடு சேர்ந்து பேசும்போது, விவாதித்த போது, நான் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் உச்சஸ்தாயிலேயே பேசுவேன், நான் அவரிடம் சொன்னேன் நீங்கள் ஏன் நேட்டிவ் டேலண்ட்ஸை உருவாக்கக்கூடாது, நீங்கள் ஏன் ஒரு காலகட்டத்தில் ஆஸ்ட்ரோ இன்று பல சுயமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. நான் பேசுவது ஆக ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லாத நிலையில் இங்கு ஏற்கனவே ஒளிபரப்பப்பட்ட சீரியல்களை வாங்கி அங்கு அவர்கள் போட்டுக்கொண்டார்கள். அப்படி நான் சொன்னேன், யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் டேலண்ட் பேங்க். அவர் சொன்னார், நான் ரெடி, நீ ரெடி, நீங்கள் ரெடியா? அப்போவே கேட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அந்த டைட்டில் இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போயும் கேட்டு நான் ரெடி, நான் வருகிறேன். தோழர்களே, இது அவர்களுக்கான செய்தியும் இல்லை, நமக்கான செய்தியும் கூட. 3 தொடர்ந்து தனியாளாக 9 மணி நேரம் இடைவெளி இல்லாமல் அங்கிருக்கிற 100 மாணவர் மாணவிகளுக்கு நான் நடிப்பு பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன எனக்கு ஆதாயம்? ஒரு நட்சத்திர கலை விழாவுக்கு ஒரு பாடல் ஆடினால் எனக்கு என்ன வரும் என்று தெரியும், அல்லது ஒரு நகைச்சுவை காட்சி நடித்தாலும் அந்த நட்சத்திரம் இடையில் எனக்கு என்ன வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய கடமையாக நினைக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய அறிவை என்னுடைய சமூகத்திற்கு நான் அங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடமையாக இருந்தது. இந்த ஆஸ்ட்ரோவிற்கு வருவதற்கு முன்பாக நான் சிங்கப்பூரில் ஒரு பட்டறை நடத்தினேன். 3 என்னுடைய சக ஆசிரியர்களோடு பெரும் பிரச்சனையாக இருந்தது. ஆகவே நான் தன்னந்தனியாகவே சொன்னேன், எனக்கு அதில் ஒரு பெரும் லாபம் உண்டு. எனக்கு அந்த பட்டறைகளிலே எனக்கு பெரும் லாபங்கள் உண்டு. என்னது? கற்பிக்கும் போது நான் கற்றுக்கொள்வது. அந்த மாணவர்களோடு பட்டறை நடத்தும்போது அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலுக்காக நான் தேடுகின்ற பொழுது நானே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆனால் தோழர்களே, இன்று எனக்கு மிகவும் சந்தோஷம், திரைப்படத்துறை வளர்ச்சி அடைவதிலே எது பற்றி சந்தோஷம் என்றால், இன்றைக்காவது இப்பொழுதாவது பலகாலம் கடந்து திரைப்படம் கற்கக்கூடியதென்று ஆங்கே இங்கே அங்கே சில திரைப்படக் கல்லூரிகள் தோண்டியிருப்பது தான் எனக்கு மிக சந்தோஷமே தவிர, ஒரு படம் 100 வசூல் செய்தது, ஒரு படம் 200 வசூல் செய்தது என்பதல்ல. இந்த சினிமா கல்வியை நம்ப ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் எனக்கு பெருமை. இந்த நேரத்தில் ஆஸ்ட்ரோ என்னுடைய வேண்டுதலுக்காக, அவர்கள் மிகவும் நட்டப்பட்டு தான் அவங்க அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க, பட் இருந்தாலும்
அது அவசியம் என்பதற்காக அந்த பட்டறைகளை நடத்தி தந்தீர்கள். ஆஸ்ட்ரோ, என்னுடைய நண்பர் ராஜாமணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அறிவிற்கான காலம், இது விஞ்ஞானத்துக்கான காலம். தயவு செய்து நம்முடைய மாயைகளை நாமே அறுத்தரிப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டு ஆல் தி லெஜெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஜ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் பிளெஸிங். ரொம்ப நர்வஸாக இருக்குது. என் வாழ்க்கையில் இவ்வளோ நிறைய ப்ரைஸ் மெம்பர்ஸ் பார்த்ததில்லை ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண நம்ம ஜனனி அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் அண்ணன், தேங்க்யூ. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. பட் வெடிகுண்டு பசங்க வந்து என்னோடய மூணாவது திரைப்படம். ஃபர்ஸ்ட் வந்து விளையாட்டு பசங்கன்னு எடுத்திருந்தோம், அது வந்து மலேசியாவில் ரிலீஸ் பண்ணோம். ரெண்டாவது திரைப்படம் வந்து வெட்டி பசங்க, அதுவும் மலேசியாவில் தான் ரிலீஸ் பண்ணோம். இது வந்து எங்களோட மூணாவது முயற்சி, வெடிகுண்டு பசங்க. இது வந்து ஃபைனல் பசங்க ட்ரிலாஜி, ஸோ கம்ப்ளீட் பண்ணுறோம். எப்படி இந்த ட்ரிலாஜின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுனாக்கா, ஐ யூஸ் டு அட்மயர் மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் சத்யாஜித் ரே அ லாட். அவர் ஒரு 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 சொல்லியிருப்பார் ஒரு சேயிங்கில், வென் ஐ ரைட் மை ஸ்டோரி ஐ டோன்ட் ரைட் அபவுட் த 19th சென்ச்சுரிஸ், ஐ ரைட் அபவுட் த பீப்புள் தட் ஐ நோ ஃபர்ஸ்ட் அண்ட் த சரௌண்டிங் தட் ஐம் ஃபெமிலியர் வித். ஸோ இது வந்து ஒரு ஒரு பேஸாக இருந்தது வென் வி ரைட் த ஸ்டோரி. ஸோ விளையாட்டு பசங்க படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து மலேசியாவில் மலேசியன் இந்தியன்ஸ் அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு கதை, அதாவது படிப்புக்கு வந்து முக்கியத்துவப்பு கொடுக்காமல் இருந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு ஒரு திரைப்படம். இரண்டாவது படம் வந்து வெட்டி பசங்க, அதாவது இந்த மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தது, எடுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால என்ன ஆகுறாங்க, அதாவது தி டோன்ட் கேட் அ ப்ராப்பர் ஜாப், ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அது வெட்டி பசங்க ரொம்ப வெட்டியாக சுற்றிட்டு இருந்தாங்க. மூணாவது திரைப்படம் வந்து வெடிகுண்டு பசங்க, இதில் வெடிகுண்டாலுமே நாங்கள் வெடிக்கலை, பட் ஒரு மெட்டஃபோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன என்ன கருன்னு சொன்னோம்னாக்க, அதாவது இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து பிகாஸ் ஆஃப் நோ ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்னால எப்படி வந்து அவங்க அறியாமல் இந்த மாதிரி க்ரைமில் வந்து ஈடுபடுறாங்க, அதுதான் வெடிகுண்டு பசங்க. மலேசியன் இந்தியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியன் இந்தியன்ஸ் வந்து நாங்கள் வந்து 7% இருக்கோம் அங்கே மலேசியாவில், 7% ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன். ஸோ இந்த 7% நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் கேங்ஸ்டரிசம் ரேட் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து எப்படி வந்து காமிக்கலான அப்ரோச் பாய்ச்சி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். எனக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்ஃபுல்லாக ஒரு அட்வைஸ் கொடுத்தனாக்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சீனிக்கலான ஒரு காமெடி அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மூவி வந்து மலேசியாவில் எங்களுக்கு வந்து காட் பிளஸிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்தது. அண்ட் இந்த மூணாவது படம் வந்து எடுக்கிறதப்ப ஓகே, நம்ம வந்து இந்தியா கூட கொலாபரேஷன் பண்ணி ஒரு ட்ரீம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஒரு ஆசை, ஒரு ஒரு கனவு. ஸோ இந்த கனவு வந்து உண்மையாக இப்போ நடக்குதுன்னாக்க கண்டிப்பாக நம்ம ஜனனி அண்ணன்கிட்ட வந்து வி மஸ்ட் தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் அவர் தான் இவ்வளோ நிறைய எஃபர்ட் போட்டு இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். அண்ட் கடல் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் விவேக் மர்வின் மியூசிக் போட்டிருக்காரு. அவரை பற்றி சொல்லணுனாக்கா ஸோ மெனி திங்ஸ், ரொம்ப ஹம்பிளான ஒரு ஒரு டூ. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பயந்தேன், எப்படி அவங்கக்கிட்ட நம்மளுக்கு பிடிக்கலன்னா டைரெக்டாக சொல்லலாமா, ஒரு ஒரு எப்படி அவங்கக்கிட்ட சொல்லுறதுன்னு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. பட் அவங்க கூட பேசுனது பழகுனப்ப ரொம்ப ஹம்பிள், டவுன் டு எர்த். அவங்களுக்கு வந்து தி ஜஸ்ட் வாண்ட் த பெஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ட். ஸோ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க, சிஸ் இது வந்து நாங்கள் மலேசியன் தமிழ் படமாக நாங்கள் பார்க்கல, இது வந்து ஒரு தமிழ் படமாக தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னாங்க. ஸோ அதே ஒரு உற்சாகமாக இருந்துச்சு எங்களுக்கு ஒன்று டு மூவ் ஃபார்வர்ட்னு. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னாக்கா பி சிதம்பரம் அண்ணன், அவர் வந்து நிறையா திரைப்படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்னையில் தமிழ்நாட்டில். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணப்போ வந்து அவரை பார்க்க ரொம்ப ஸ்மால் சைஸாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டார், பட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப சிஞ்சியாகவே இருக்க மாட்டாங்க, ஹி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்,
ஒரு 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 இயக்குனருக்கோ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த அந்த மை பிரெயின் வேவ் வந்து சிங்க் ஆகணும். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணுறதப்ப நாங்கள் ரெண்டு நாட்டு டிஃப்ரெண்ட் நாட்டில் இருந்தால் கூட அந்த பிரெயின் வேவ் வந்து நல்லா சிங்க் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நீங்கள் தான் பார்த்து சொன்னோம் அந்த படத்தில் வந்து எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. அண்ட் எடிட்டர் ஆனந்த், ஆனந்த் வந்து நம்ம பிரவீன் கேர் சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க தான். இப்போ நிறையா படம் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக பேசுவார், அவர் புல்லட் ட்ரெயின் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். அவரோட எடிட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் கட்டாக தான் இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இஸ் வெரி ஜென்வினான ஒரு பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பிடிக்கலன்னு சொன்னாக்க ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் போவாங்க, ஒய் யூ ஒன் லைக் தட் அந்த மாதிரியெல்லாம் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆர்கியூமெண்ட் போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டிஸ்கஷன்னால. அண்ட் இந்த மாதிரி என் கந்தாஸ் மாஸ்டர் வந்து ஒரு பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப், அதாவது ஒரு கொரியோகிராஃபர் இந்த மாதிரி தான் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு லேர்ன் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மலேசியாவில் நாங்கள் இருக்கிறதப்ப வி ஆர் மல்டி டாஸ்கிங் பண்ணணும். ஸோ வென் ஹீ வாஸ் தே அது வந்து இட் வாஸ் சச் அ ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணப்ப அந்த பாட்டுக்கு. மலேசியாவில் எங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க, மை டேட் மாமலமே வந்திருக்காங்க. ஆக்சுவலி சார் கேட்டார் முத நீங்கள் தமிழ்நாடு படம் பார்ப்பீங்களான்னு. அப்போ சார்கிட்ட சொன்னேன் தமிழ்நாடு படம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் சின்ன வயசுலேருந்து. அப்பா வந்து பயங்கர ஆக்டர் எம்ஜிஆர் ஃபேன். ஸோ அந்த விஹெச்எஸ் டே படமே வாங்கி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் மிந்தி. ஸோ வி கான் கம்பேர் வித் தமிழ்நாடு மூவிஸ், தட்ஸ் ஃபார் ஷுர். பிகாஸ் நீங்கள் வந்து 100 இயர்ஸ் ஹேட்டில் இருக்கீங்க சினிமாவில். நாங்கள் வந்து வி ஆர் ஸ்டில் க்ராலிங் பேபியிலேருந்து, இப்போ தான் நாங்கள் முட்டிக்கால் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஐ வுட் சே ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் சச் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் இருக்கும்னு. ஸோ இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண மை ஹஸ்பண்ட் ஹூஸ் ஆல்சோ த ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ த ஆக்டர் ஆஃப் த மூவி டெனிஸ்குமார், அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தார், ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணார். இந்தமாரி ஒரு கொலாபரேஷன் நம்ம எடுப்போம், இந்தியா கூட நம்ம கொலாபரேட் பண்ணி ஒரு படம் செய்யணும்னு. ஏன்னா I would say is my biggest support or husband na na yanga nikkranaga is one of the reason. And my actors family seelan vandirukanga, my heroine Sangeetha is there. ivungalume neenga pathina more than an actor or a job illama naanga vandu or family ah da palagi irukom. So we work like a family. And enoda crew inga irukanga, nama production design Murugan irukanga, art director Shan Malaysia la irundhu vandirukanga, enga anna vandu line producer. அவரெல்லாம்னாக்க நான் கொஞ்சம் நைக்கிற ஒரு பைத்தியமாகவே இருப்பேன். பிகாஸ் ஹீ கண்ட்ரோல் மோஸ் ஆஃப் த திங் ஃபைனான்ஷியலி. அண்ட் மை மாம் மை டேட் இவங்களுமே என்னோடய இன்ஸ்பிரேஷன். அண்ட் விக்கி, விக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஒரு அட்வைசர் எங்களுக்கு. அண்ட் விஜய் எமர்ஜென்சி காசிம், காசிம் வந்து ஒரு அசோசியேஷன் மலேசியாவில், ஆல் இண்டியன்ஸ் அசோசியேஷன் அவர் பிரசிடெண்ட். தேங்க்யூ ஃபார் கம்மிங் விஜய். நான் யாராச்சும் பேர் மிஸ் பண்ணணும் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுன்னா கையில் ஒன்று நடுங்குது, வார்த்தலுமே ஓடுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாலஜிஸ் ஃபார் ரொம்ப லேட்டாக வந்தேன். சார் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் எ லிட்டில் பேபி அட் ஹோம். அண்ட் இங்கே இருக்க மெயின் காரணம் என்னென்னா பாலு சார், ஹீஸ் எ ஃபேமிலி. அண்ட் இப்படி கனெக்ட் ஆகிட்டோன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா ஃபார் மெனி இயர்ஸ். ஆக்சுவலி ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் மனுவாட்ஸ் மூலமாக சிங்கப்பூரில் ஃபஸ்ட் டேமிழ் மூவி ப்ரொடியூஸ் அண்ட் டிரெக்டட் பை தவமணி. அண்ட் த மூவி நேம் வாஸ் குருக்ஷேத்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் மூவி விச் வாஸ் டன் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் சிங்கப்பூர் மெனி இயர்ஸ். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணும்போதே மலேசியன் தியேட்டர் ஆர்டிஸ்ட், மெனி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வி ஒர்க் டுகெதர். ஸோ அங்கே வேலை பண்ணும்போதே ஐ ரியலைஸ் த அமௌண்ட் ஆஃப் டேலண்ட், லைக் நாசர் சார் யூ நோ, த ஸோ ஒத்தென்டிக், ஸோ ஒரிஜினல் தே ஆர் அண்ட் ஸோ டெடிக்கேட்டட் வித் ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த சமயத்தில் அங்கே வேலை செய்யும்போது ஐ ரியலைஸ் தட் வீ ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி வென் வி கம் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ தாட் ஆஃப் கெட்டிங் எ ட்ரூலாஜி தியேட்டர், நாட் மூவி. இட்ஸ் கால் பீஷ்மா, தென் ஷகுனி, அண்ட் தென் வி ஹேவ் த தேர்ட் பார்ட். So we staged it for
ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் நீட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஜன்னிவாரு சார் அங்கே தான் வி ஸ்டார்டட், வி கொலாபரேட்டட் அண்ட் வி டுக் இட் ஆல் ஓவர். பட் அந் அதுக்கு முன்னாடி தெர் வாஸ் அ மூவி கால் குருக்ஷேத்ரா, அண்ட் வித் த சேம் ரீசன் அந்த அந்த டேலண்ட்காக அந்த அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ஏதாவது கொடுக்கலாம் பண்ணலாம்னு நினச்சி வி ப்ராட் இட் ஹியர். அண்ட் வித் மெட்ரோ ஃபிலிம்ஸ் ஹெல்ப் அந்த அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் சொன்னீங்க, அந்த டு கெட் த டைட்டில் திஸ் அது பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ வி டூக் ஓவர் அண்ட் ஜெயக்குமார் சார் டூக் ஓவர் த மூவி அண்ட் மெட்ரோ ஃபிலிம்ஸ். அண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அந்த மூவி சிங்கைல் குருக்ஷேத்ர சொல்லிட்டு. வி ஹேவ் டு சேஞ்ச் த we had to add on the single Gurukshetram and the madri. Today when I see it, when he told me and the links ella anupanaanga, even Nasir sir has been a great support. Even when I was doing the theater, he always, I know he is somebody who has been supporting artist, like not just Tamil but the artist as a whole, who is having our roots somewhere else, and they do so much of good work. As an artist, it's our duty to give a platform. And thank you Janani Balu sir, and thank you all the dignitaries on stage for welcoming them. We should give them a warm welcome, and more of this should happen. A lot of people should showcase their talents and the dedication, whatever, you know, we need as an artist. And the entire movie, the cast and crew, my best wishes. Janani Balu sir is family, so my prayers, and all I can say, it's going to be a big success. ப்ரெஸ் எல்லாருக்கும் அந்த ரிக்வெஸ்ட் இருக்கே, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் பீஸ் வி ஷுட் ரியலி சப்போர்ட் இட். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல மேடையில் இருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து ஜாம்பவானுங்களுக்கும், அவங்களுக்கு நடுவில் வந்து என்னை உட்கார வச்சது ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு தோணுச்சுன்னா, சின்ன வயசில் அவங்கெல்லாம் டிவியில் பார்த்தது, இன்றைக்கி நேரில் பார்த்ததும் ஒரு பயமும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாக்கியராஜ் சார் வந்து முருங்கைக்காய் சீன்லாம் நான் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரில. அந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காது அங்கே எங்களுக்கு மலேசியாவில். அந்த அளவுக்கு வந்து தமிழ் படத்து மேலே உள்ள ஆர்வம், தமிழ் மேலே உள்ள வெறி எல்லாமே நிறையா வந்து மலேசியர்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க, அதாவது வந்து பேனாக்கு இருக்கிற பவர் வந்து நியூக்கிளுக்கு கூட இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையை மட்டும் தான் எழுதும், மெய்யை மட்டும் தான் சொல்லும். அந்த பேனாவோட பவர் வந்து நீங்கள் நான் சொல்ல தேவையில்லை. முந்திலேருந்து என்ன மேலே உள்ளவங்களை கீழே இறக்கிருக்கீங்க, கீழே உள்ளவங்களை மேலே ஏற்றிருக்கீங்க. ஏன்னா உண்மையாக இருக்கணும், கலைக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது அனைத்துமே நான் வந்து ஏற்றுக்கிறேன். எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய வாய்ப்பு இங்கே ஏற்படுத்தி கொடுத்த ஜனன் எனக்கு வந்து நான் இன்னொரு முறை வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நாங்கள் நேராக வந்து எங்கள் படத்தை வந்து, ஏன்னா அது தமிழ் படம், இது டப்பிங் படம் இல்லைன்றனால எங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும், இங்கே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்த அனைவருக்குமே நான் வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வந்துட்ருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், தமிழ் படம மலேசியன் தமிழ் படம் வந்து நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணிச்சு. ஸோ அது வந்து நிறைய வாய்ப்புகள் திறந்து கொடுத்தது எங்களுக்கு, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேர் கிடச்சிது மலேசியாவில். இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காம நம்ம மலேசியன் தமிழ் படத்தை வந்து சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். மீடியா எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வைஃப் டைரக்டராக இருந்து அவங்க ஹஸ்பண்டை ரொமான்ஸ் பண்ணி சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க. இது வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம் டாக்டர் விமலா பெருமாள் கூட. அவங்கள ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, மலேசியாவில் வந்து ஃபீமேல் டைரக்டர்ஸ் ரொம்ப குறைவு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீமேல் டைரக்டர்ஸ் இன் மலேசியா அவங்க. ஸோ என்னை 2வது வாட்டி கால் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டெனிஸ் வந்து இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் மைன். ஸோ ஸ்க்ரீனில் வந்து சில நேரத்தில் வினோ சந்தோஷமாக ஃப்ரெண்டாக வேலை செய்வோம், சில நேரத்தில் போட்டி போட்டு நடிப்போம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர் ராஜமணி சார் ரொம்ப நன்றி. நசீர் சார் இருந்தார், அவர் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் மலேசியாவில். ஜகாத்தை பற்றி அவர் பேசின விஷயம், ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போனது. அது மலேசியாவில் வைரலாக போய் ஏஷியாவில் நிறையா கண்ட்ரீஸில் வந்து எல்லோரும் அந்த படத்தை பார்த்தாங்க. ஆக்சுவலி அதனால் அதுக்காக ரொம்ப நன்றி நசீர் சார்.
பாக்யராஜ் சார் இருந்தார். ஆக்சுவலி அவர் கூட வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா, த்ரீ ஜீனியஸ்னு ஒரு படம் பண்ணார். அண்டு அவரும் ரொம்ப ஆதரவாக இருக்கார் நம்ம மலேசியன் இண்டஸ்ட்ரிக்கு. அதனால் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். மூவிஸ் கனெக்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அதனால் மலேசியாவில் இருக்கிற இந்தியன்ஸோட கல்ச்சர் என்ன, அவங்களோட லைவ்லிஹுட் என்னன்னு நீங்கள் எங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஜனனி பாலு சார் எங்கூட ஒரு இன்ட்ரோ ஆனதே ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு விஷயந்தான். என்னென்னா, ஒரு நாள் டென்னிஸ் வந்து எனக்கு ஃபோனில் சொன்னார், இந்த மாதிரி ஜனனின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்தில் எடுத்து பேசுங்கன்னு. நானும் வெயிட் பண்ணேன், ஜனனின்னு யாரோ கால் பண்ணுறாங்கன்ட்டு. காலும் வந்தது, ட்ரூ காலர்லேயும் ஜனனின் தான் வந்தது. நான் எடுத்து ஹலோ அப்படின்னோடனே ஒரு கரகரன் கட்டக்குரலில் ஒரு வாய்ஸு. நான் நினச்சேன் த்ரோட்டு சரியில்லை போலன்னு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னேன். மேடம் அவர் எடுத்தோன்னே அதான் சொல்லார், நான் ஜனனி பேசுகிறேன் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோட டக்குனு டவுட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டு சொல்கிற இந்த மாதிரி, நான் வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பார்த்துட்டு பேசுங்க. என்ன சொல்கிறாருன்னு நானும் கட் பண்ணி பார்த்தேன். பார்த்தோன்னே இவ்வளோ தாடி வச்சு ஒரு பொண்ணான்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் உத்து பார்த்தா, அட நம்ம சின்ன ஜெயந்த் சார் இப்படி இப்படி வீங்கினாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் அவர் பேர் வந்து ஜனனி பாலுன்றது அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், சார் முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னா, டெனிஸ் சார் அந்த நம்பர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தாருன்னா எனக்கு அந்த இது, ஏன்னா இப்போவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பாக்யராஜ் சார் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் விட்டு முருங்கா மேட்டர் தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டுருக்காரு. ஸோ அதனால் அந்த டவுட் வந்து சரி. இப்போது ஜனனி பாலு சார் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அவருடைய தைரியத்தை நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா அந்த மாதிரி அங்கே ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் டெனிஸ். ஏன்னா நான் போய் பார்த்தேன் அவரோட அந்த, அவர்கிட்ட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்க அந்த இது பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஸோ அங்கே பெரிய ஆள் தான், பட் இங்கே அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயத்தை முதல்ல பாராட்டணும், அந்த தைரியத்தை பாராட்டணும். அப்புறம் இன்னொரு தைரியத்தையும் பாராட்டணும், தைரியமாக ஒரு சுடிதார் போட்டு வந்து உட்காந்துருக்கிறது ஸ்டேஜில் பாரு, ரெண்டு பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதே கலர் வேறு. ஸோ வந்து நல்ல மனிதர் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன நல்ல. ஸோ வந்து அந்த தைரியமான மூவை பாராட்டணும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வரவேற்கணும். அண்டு அந்த டென்னிஸ் ப்ரோ அவரும் வந்து ஆக்சுவலாக அவரும் அப்படி தான், யார் வந்து அங்கே போன வாட்டி போகும்போது ஏர்போர்ட் பிக்கப் பண்ண வந்தார். நான் வந்தோடனே பார்த்துட்டு என்னடா விவேக் ஓபராய் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்கிறாரு, இந்த பார்த்தேன் வர அப்படியே இருக்கார் அந்த விவேக் ஓபராய் அவர் மாதிரியே. அண்டு இங்கேருந்து போகும்போது ஆக்சுவலாக அந்த சீடி இங்கே நிறையா இருந்தது. நான் வந்து வேறு ஒரு ஷோக்காக போனேன், அப்போ சொன்னார் இந்த மாதிரி ஃபோனில் பேசிட்டு இந்த மாதிரி சீடி மட்டும் நீங்கள் எனக்கு எடுத்துன்னு வரீங்களா அப்படின்னாரு. ஓகே, அது என்ன பேக்கில் தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் நிறையா இந்த சீடிலாம் நிறையா இருந்தது இன்ஃபேக்ட், அது எல்லாத்தையும் போட்டு செக்கிங் இதில் போகிறேன். இங்கே ஏர்போர்ட்டில் கூட இன்னொரு நண்பரும் வந்தார், அவர் ஃப்ளைட்டுனாலே சரக்கச்சிடுவார் போல் வந்து ஆல்ரெடி அப்படி தான் இருக்கார் அவர். நம்ம மயில்சாமி சார், எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் கேரக்டராக பண்ணுவாங்க, அதை அப்படி ரியலாக அப்படி வாழ்ந்து இப்படியே இருந்தார். நானே என்னடாது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதில் போனால் அங்கே செக்யூரிட்டி செக்கில் இதில் கேட்குறாங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஒன்று இவர் வெடிகுண்டு, என்னது இவ்வளோ தைரியமாக சொல்லான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க, வெடிகுண்டு பசங்கன்னு சீடிச்சு அதை ஃபுல்லாக சொல்லலை அவருன்ட்டு. இப்போ நான் சொல்லும்போது கூட குனிஞ்சு ஃபோனை பார்த்துன்னு இருக்கார் அவர். ஓகே, ஸோ அதனால் வந்து அப்படி தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்டு அங்கே போகும்போது தெரிஞ்சது உண்மையிலே டெனிஸ் வந்து அங்கே பெரிய சூப்பர் ஸ்டாருன்றது. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், யாரோ பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஊர் சிவகார்த்திகேயன்ற லெவலுக்கு உண்மையிலே பெரிய ஆள் தான் அவரும் அங்கே. அண்டு கல்யாணம் பண்ணால் அப்படி பண்ணோம், ஏன்னா அழகான ஒரு ஒய்ஃபு, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல அழகான ஒரு ஹீரோயினையும் கொடுத்து ரொமான்ஸினெல்லாம் வேறு எடுத்து இந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் வந்து ஃபோன் எடுத்து நேம செக் பண்ணி இப்படி தான் நடக்குது. பட் அவங்களே வந்து ரொமான்ஸ்லாம் எடுத்து ஒன்றும் போகலாம் ஒன்றும் அப்படின்லாம் சொல்லி நிறையா எடுப்பாங்களாம். இவர் அதை தைரியமாக வந்து ஏதோ நம்ம பர்ஃபார்மன்ஸுக்காக தான் எடுக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்த்துங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் தான் இது. நான் அங்கேயே பார்த்தேன் ட்ரெய்லரு சாங்ஸ் எல்லாமே. உண்மையிலே ஒரு தமிழ் படம் அந்த லெவலுக்கான ஒரு குவாலிட்டி நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நான் ஏன் அந்த இதுன்னா, அவங்க பட்ஜெட்டுக்கு ஆப்வியஸ்லி அவ்வளோதான் பண்ண முடியும், ஒரே ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி தான் அது. பட் அங்கேயும் நிறைய கம்மி தமிழர்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயே வந்து அவ்வளோ செலவு பண்ணி எடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா அவர் முன்னாடி நடித்த அந்த மூணு நாலு படமுமே நல்ல ஹிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக அது எல்லாத்தையும் விட பெரிய கலெக்ஷனாக வரும். அண்டு நாசர் சார் அண்டு பேசினவங்களாம் சொன்ன மாதிரி தான், நம்ம படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகிற மாதிரி அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிச்சயமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்.
நான் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் காசு கொடுத்து வாங்கி தான் இந்த படத்தை பார்ப்பேன். எல்லா படமும் அப்படி தான். இப்போலாம் அந்த ப்ரிவியூ ஷோ இல்லை வந்து இந்த கம்பெனியே வந்து யாராவது ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு எத்தனை டிக்கெட்னு கேட்டால் நான் வந்து வேணாம் அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறது. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறோம் அவங்களாம் அவங்களாம் காசு போட்டு வாங்கி பார்த்தா தானே அது இது அவங்களுக்கு நம்மளே டிக்கெட்டை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்கி பார்க்க மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வாங்கி பார்ப்பேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா எழுதி இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்களும் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். அண்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அங்கிள் வந்து என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கார். ஸோ அவர் கேட்பார் ஏன்டா நீ சூப்பர் ஸ்டார் ஆகலை அப்படின்னு, நீங்கள் கமல் ரஜினி நிப்பாட்டிட்டீங்க என்னை வச்சு படம் எடுக்கலை அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் சூப்பர் ஸ்டார் எடுப்பேன். அங்கிளுக்கு அப்புறம் பேசுவார். அவர் பேச்சை கேட்குறதுக்குமே நான் வந்து நிறைய ஷோஸில் வந்து எவ்வளோ அவசரமாக தான் இருந்து கேட்டு தான் போவேன். ஸோ தட்ஸ் பாக்கியராஜ் சார் வந்து அன்னைக்கும் இன்றைக்கும் படங்களையும் சரி வெளியிலையும் சரி இஸ் சச் எ லவபிள் மேன். பிஃபோர் ஐ சே சம்திங் நைஸ் ஐ வுட் லைக் டு சே சம்திங் என்னென்னா, நானும் வந்து மலேசியாவில் வந்து ஒரு லோக்கல் படம் எடுத்தேன். ழா தமிழுக்கு அழகை சேர்ப்பது ழா அப்படிங்கிறவங்க அந்த ழா அப்படின்னு. மலேசியாவில் ஏன் ழா அப்படின்னா அவங்களுக்கு இந்த ழாங்கிற வார்த்தை வாயில் வர்றது எல்லாம் லாலாங்குவாங்க. ஸோ மலை வாழைப்பழம். ஸோ அது ழா வரணும் அப்படிங்கிறக்காக அந்த அந்த டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதில் சங்கீதாவும் நடித்தாங்க. அண்டு சங்கீதா வந்து ஷீஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் மலேசியா. நாங்கள் ஒரு நாள் டைம் ஸ்கொயரில் இந்த அம்பு விடுற மாதிரி ஆச்சரி இருந்தது. ஸோ அந்த எவ்வளோ பெரிய ஆச்சரியை தூக்கவே முடியாது. ஸோ இந்த புள்ள வந்து ட்ரை பண்ணுறான், அது தூக்க முடியல. அங்கே ஒரு கோச் இருப்பான், அவன் சொல்லித்தரான் இப்படி பிடிச்சிங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இதுக்கு சுத்தமாக வரல, ஏன்னா அது அவ்வளோ ஹெவியாக இருந்தது. அங்கே ஒரு லேடி வந்து இவங்க ரெக்கனைஸ் பண்ணி நான் ஒரு ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொன்னேன். அது அப்படி பிடிச்சி அண்டு அந்த அம்பா இருந்தாங்க, அது புல்ஜாய் போச்சு. ஸோ கேமராக்காகவே பிறந்தவங்க அவங்க. And she loves the camera and the camera loves her. So avangalude therama vande ulagam pura paravanum. And adhe mari Dinesh and his wife multi talented. Dinesh vande romba humble ah irukkar. Avaru ellame pannuvar. Cinema sambandhapatta TV sambandhapatta ellame avaru pannuvar. Adhe mari avanga wife, they are a power couple. Enna appadina Dr. Rajamani vande romba vashama poradittu irukkar. அந்த மலேசியா வேறு இந்தியா வேறு. நாங்கள்லாம் ஊர்க்காரங்க, எங்களெல்லாம் வந்து அவங்க ஊர்க்காரங்கனே தான் சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே வரணும் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். எங்களுக்கு இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கு இங்கே சினிமா இருக்குது, எங்களுக்கு இங்கே இருக்குது. நாங்கள் அங்கே வந்து தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் வி வாண்ட் டு ஷேப். நாசர் சார் வந்து அவர் வந்து ஒரு நாள் அவருடைய சம்பளமே வந்து இவங்க வந்து நிச்சயமாக கொடுத்துருக்க முடியாது, இருந்தாலும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து அவர் வந்து அவர் ஏன் அப்படின்னா வி வாண்ட் டு ஷேர் ஆர் நாலேஜ். வி வாண்ட் டு டாக்டர் ராஜாமணி வந்து ஒரு ஷோக்காக பைன் வுட் ஸ்டுடியோவில் வந்து ஷூட்டிங் வச்சுருந்தார். ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டுடியோஸ். அவங்கக்கிட்ட திறமை இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அண்டு நாசர் சார் வந்து தூய தமிழில் சொன்னார்னால சரி ரெஜிஸ்டர் ஆகும் நினைக்கிறேன். நாங்கள் நாசர் சார் நான் வந்து ஹரிராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீக் பண்ணிகிட்ருக்கும் போது கூட அங்கே நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி போனேன் ஒர்க் ஷாப் பண்ணேன், டாக்டர் ராஜாமணி ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா இங்கே இருக்க தமிழ் படம் பார்த்து தமிழ் படம் இதுதான் அவங்களுடைய பெஞ்ச் மார்க்காக வச்சு அதை போட்டி போடுறாங்க. அப்படி இல்லாமல் பிரபுதேவா ஒரு நாள் சொன்னார், நான் சொன்னேன் இப்படிங்க நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்தீங்க அப்படின்னா என் டார்கெட் வந்து மைக்கேல் ஜாக்சனுங்க, அவனை நான் வந்து பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வென் யூ ஏம் ஹை யூனோ லைக் தி ஆப்பிள் ஸ்டோரி, வென் யூ ஏம் ஹை யூ அச்சீவ் யுவர் டார்கெட். ஸோ நாசர் சார் சொன்னதாக நான் வந்து இங்கே சொல்கிறேன், ஊருக்காரங்க அப்படின்னு பிரிக்காதீங்க, கடைசியில் நீங்கள் ஊருக்கு தான் வந்துட்டீங்க. ஸோ நாங்களும் உங்களுக்கு தேவைப்படுறோம். நல்ல படங்க பண்ணுங்கள். திஸ் வெட்டி பசங்க சீரீஸ் வந்து ட்ரிலாஜியோட நிப்பாட்டாமல் வெட்டி பசங்களுடைய பசங்க, ஏன்னா நிறைய பசங்க வெட்டியாக இருக்காங்க. இந்த வெட்டியாக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அப்படின்னு ஒரு அருமையான லைனாக இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜை வந்து உடைக்கிறதுக்காக ஜனனி பாலு வந்து ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்துக்கு வந்து இங்கே கொண்டு வந்து டப்பிங் பண்ணி ரொம்ப 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 ஆவரேஜாக இருந்த ஒரு படத்தை வந்து டப்பிங் மூலமாக அது ஒரு நல்ல படமாக மாற்றக்கூடிய திரு ஜனனி பாலு வந்து இப்போது ஒரு நல்ல படத்தை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஐ அப்ரிஷியேட் திஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கம். மேடையில் இருக்கும் இயக்குனர்
லெஜண்ட் சார், எஸ்பி முத்துராமன் சார், அந்த பாக்கியராஜ் சார் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆடியோ ரிலீஸுக்கு என்னை அழைத்து வந்த விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் மலேசியாவில் நிறைய படங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். இங்கே மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் பண்ண கேட்டவுடனே முதல்ல வந்து இதை வந்து நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் சொல்லணும்னு வந்திருக்கேன். மலேசியாவில் பெரிய தெலுங்கு படங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் 20 டேஸ் 25 டேஸ்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நிறைய நம்ம ஆளுங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபைட்டர்ஸ்லேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்லேருந்து அங்கே இருப்பாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கேன். அந்த விஷயமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டண்ட்டு பற்றியும். இங்கே பார்த்த ட்ரெய்லரில் ரெண்டு ஷார்ட்டை எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சிருந்தது. அந்த ஹீரோ ஒரு கார் உள்ள ஜம்ப் பண்ணி உள்ளே போய் உட்காருவார். உண்மையிலுமே அது ரொம்ப கஷ்டமான ஷார்ட்டு தான். வெரி குட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அதே இது ஒரு கிளாஸ் பிரேக்கிங் ஷாட்டு ஒன்று இருக்குது, அது பெரிய ஸ்டாண்டர்ட் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது அந்த ரெண்டு ஷார்ட். இன்னும் நீங்கள் நிறைய ஆக்ஷன் ஹீரோ வரணும். உங்களால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம். வெடிகுண்டு பசங்க, இந்த வெடிகுண்டு மலேசியாவின் வெடிகுண்டு விரைவில் தமிழக திரைகளில் வெடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் லெஜெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் லெஜெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் வெடிகுண்டு டீம் மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆன் பிரசன்ட் ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு Mr. Janani Anna, the well-wisher and brother who brought me here for this wonderful occasion. Congrats Anna to becoming a successful film. Thank you. இன்னைக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தவர் நம்முடைய ராஜாமணி சார் அவர்கள் தான். நீ வர முடியுமான்னு கேட்டார், நிச்சயமாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நல்ல கைதட்டங்கள், என்னமோ டல் அடித்து போயிருக்கீங்க. எப்போவுமே நம்ம ராஜாமணி சார் மலேசியாவுக்கு போனால் வானொலியில் பேச வச்சு டெக்னீஷியன்ஸ் உருவாக்கணும், மலேசியாவிலேருந்து வரணும், மலேசியாவிலேருந்து தயாராகணும். சார் இங்கே நிறைய ஆர்வமாக இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்கன்னு எங்களையெல்லாம் உயிர் எடுத்துருவார் அவர். அந்த மாதிரி அவர்களை தயாரித்த பெருமை நம்முடைய ராஜாமணி சார் அவர்களுக்கு உண்டு. அவர் தான் இந்த அளவுக்கு டெக்னீஷியன்ஸை ஆர்டிஸ்டை உருவாக்கி இந்த மாதிரி படம் எடுப்பதற்கு வேறாக இருந்தவர் ராஜாமணி அவர்கள் என்பதற்காக மனமாற நான் பாராட்டி வாழ்த்துகிறேன். அதே போலவே ஆஸ்ட்ரோவிலிருந்து நம்முடைய ஐயா முருகையா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆஸ்ட்ரோ என்பது தமிழகத்தினுடைய கலைஞர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிறுவனமாக அங்கே மலேசியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நான் போய் பல நேரங்களிலே பேசியிருக்கிறேன். நாசர் அவர்கள் போய் பல பட்டறை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இங்கே பார்க்கிற போது இப்போது நான் பத்திரிகையாளர்களையும் ஊடகங்களையும் வைத்து கொண்டு சொல்கிறேன். நாங்கள் போய் கற்றுக்கொண்டிருக்கிற நிலைமை போய் அவர்கள் இங்கே வந்து கற்றுக்கொண்டு இருக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு இயக்குனர் என்ற முறையில் அந்த மலேசிய படத்துக்காரர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கே வந்து உள்ளே வரும்போது கார் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்னென்னா அவ்வளவும் மோட்டர் சைக்கிள். ஆகவே இங்கே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களுக்கு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கூடி இருக்கிறோம், அதே போல் இந்த பசங்களை பார்ப்பதற்கு மோட்டர் சைக்கிளையும் டூ வீலரில் வந்த பசங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த பசங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இங்கே பேசுகிற போது என்னுடைய அருமை நண்பர் பக்தி சரண் அவர்கள் எனக்கு ஒரு நோட் அனுப்பிச்சிருக்கார். 1960 2012 வரை 80 முழு தமிழ் படங்களிலிருந்து 10 படங்களை தேர்ந்தெடுத்து 2012 மலேசியா திரைப்பட விழா தேவி பெரிய தியேட்டர்களே நடந்தது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மலேசியாவிலிருந்து 10 தமிழ் படங்கள் வந்து மலேசியா தமிழ் படங்கள் என்று வெளியே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த படத்தில் பார்த்தபோது எல்லா கலைஞர்களும் சரி நடிகர் நடிகர்களும் சரி சிறப்பாக செய்திருந்தார்கள். இங்கே பார்த்த நடன கட்சியை பார்த்தபோது எனக்கு நம்முடைய காதல் கண்தாஸ் அவர்கள் இருக்காருக்கு. ஆகவே எனக்கு என்ன வயசு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வயசு 81. இந்த நடனங்களை எல்லாம் பார்த்தபோது எனக்கு வயசு 18 ஆயிடுச்சு, அவரோடு சேர்ந்து நடனம் ஆடலாமா என்கிற துணிவு எனக்கு வருகிறது. அந்த வேகம் 81 வயசுக்காரனுக்கே அந்த பரபரப்பும் இளமையும் துடிப்பும் வருகிறது என்றால் இந்த பசங்க, படத்தை பார்க்க போகிற பசங்க தியேட்டரில் என்ன செய்வாங்க? அந்த அளவுக்கு அந்த நடனங்களும் அந்த அமைப்புகளும் இருக்கிறது. அதற்காக அந்த குழுவை நான் மனமாற பாராட்டுகிறேன். என்னுடைய பழக்கம் குழுவினுடைய பெயர்களை படித்து விட்டு போவதுதான் என்னுடைய பழக்கம்.
அதனை மட்டும் படித்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். இங்கே வந்திருக்கிற ராஜாமணி சார், முருகையா அவர்கள், தினேஷ்குமார் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் மலேசியக்காரர், விமலா பெருமாள் ரைட்டர் டைரக்டர் மலேசியா, அவங்க இங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க. அவருடைய தகப்பனார் பெருமாள் ராஜு இந்தியர். கைதுட்டங்களா எழுத்து எழுத்து இல்லைங்க சார். அவருடைய மனைவி லீம் ஜியூ எட், அவர்கள் சீனக்காரர்கள். நல்ல கைதட்டுங்க, அந்த மாதிரி ஒரு டைரக்டரை பெற்று கொடுத்துருக்காங்க, அதுக்காகவே கைதட்டுங்க. சேலம், சேலம் சொந்த ஊர். அவர் அவருடைய சொந்த ஊர் சேலம். இன்றைக்கி என்னமோ ராஜாமணி சாருக்கு சேலமே, சேலத்துக்காரங்க படம் எடுத்துகிட்டு கூப்பிட்டாங்க, இன்றைக்கி சேலத்துக்காரரே வந்திருக்காரு. இல்லை, இந்த உலகம் ஒற்றுமையாக நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்காக இதையெல்லாம் சொல்ல ஆசைப்பட்றாங்க. அதே போல் விவேக் பெருமாளும் நம்முடைய கதாநாயகனும் கணவன் மனைவி அப்படின்ற செய்தி வித்தியாசமாக இருந்தது. அந்த பொண்ணு சங்கீதா, எங்கள் ஹீரோயின்கள்லாம் இப்படி தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க. கைதட்டுங்களை, மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற ஒரு ஹீரோயின் என்ன அழகான தமிழில் பேசினாங்க. அந்த சங்கீதா அடித்த சைட் இருக்க அந்த பையன் கீழே விழுந்துட போகிறான்னு பயந்துட்டு தான் அவங்க டைரக்டராக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த பையனை அந்த பொண்ணுகிட்ட போய் மாட்டாமல் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு டைரக்டராக இருந்து இவங்க கொண்டாந்துட்டாங்க அந்த பையனை. அதே போல் விவேக் மெர்வின் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்தியாவை சேர்ந்தவங்க. அதுபோல் லைரிக்ஸ் ரைட்டரும் ஏகப்பட்ட பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. பிரகாஷ் ஃப்ரான்சிஸ் இந்தியா, அந்தோனி தாசா இந்தியா, தினேஷ்குமார் மலேசியா, பாலன் காஷ்மீர் மலேசியா, கு கார்த்திக் இந்திரா இந்தியா, ஏடிகே ஸ்ரீலங்கா, தினேஷ்குமார் மலேசியா, கோ சீஷா இந்தியா. இந்தியாவும் மலேசியாவும் கலந்த படம். இது வந்து மலேசிய படம்னு சொன்னாங்க, இல்லை மலேசியா தமிழ் படம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவ்வளவு டெக்னீஷியன்ஸும் தமிழில் இருந்திருக்கிறாங்க. அதே போல் லீம் ஜி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ரெமணி பெருமாள் லைன் ப்ரொடியூசர், பி சிதம்பரம் சினிமாட்டோகிராஃபர், அவருக்கு அவருடைய சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். நீங்களும் சேர்ந்து ஒரு தடவை நல்ல ஃபோட்டோகிராஃபி கண் குளிர எடுத்திருக்காரு. அதே போல் ஆனந்த் எடிட்டர், அவர் இந்தியா. முருகன் பினோ ப்ரொடக்ஷன் டிசைனர். ஷான் ஆர்ட் டைரக்டர் மலேசியா. வினேஷ் சிங்கம் அட்வைசர் மலேசியா. சங்கீதா கிருஷ்ணசாமி ஹீரோயின் மலேசியா. சீலன் மனோகரன் ஆக்டர் மலேசியா. விஜயா எமர்ஜென்சி கேசிம் பிரசிடென்ட் மலேசியா. காதல் கண்தாசன் மாஸ்டர் ஜீரியோகிராஃபி டான்ஸ் மாஸ்டர் இந்தியா. சிவகுமார் சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் இன்ஜினியர் இந்தியா. அதே போல் இந்த குழுவில் இருக்கிறவர்கள் நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் மலேசியாவையும் இந்தியாவையும் தமிழையும் கலந்து செய்திருப்பதனால் இது மலேசியா தமிழ் படம் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒற்றுமை எல்லாவற்றிலையும் வர வேண்டும். ஒரே உலகம், ஒரே மனிதன் இனம் என்று வருகிற ஒற்றுமை எதிலே வரும் என்றால் அது கலையிலே தான் வரும். உலகம் ஒருமைப்பாட்டுக்கு காலெடுத்து வைக்க வேண்டுமானால் அது கலையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த கலையினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். மலேசியக்காரர்களும் நம்முடைய தமிழர்களும் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் உலக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான படம் என்பதை இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உலக ஒற்றுமை வர வேண்டுமானால் அது கலையாலே தான் வர முடியும். அந்த படத்தில் நம்முடைய கரகாட்டத்தையும் மயிலாட்டத்தையும் ஒயிலாட்டத்தையும் பார்க்கிற போது நம்முடைய கலாச்சாரம் அங்கே போயிருக்கிறது. நாசர் அவர்கள் சொன்னார்கள், அந்த கலாச்சாரம் இங்கே வர வேண்டும். ஆக மொத்தம் நாம் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு உலகத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் மனித இனம் என்பது உருவாக வேண்டுமானால், இது போன்ற ஒற்றுமையான மனித வாழ்க்கை வருமானால், நிச்சயமாக கலையின் மூலமாக ஒரே உலகம், ஒரே மனித இனம் என்பதை கொண்டு வர முடியும் என்பதை இந்த விழாவிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த ஒற்றுமை உலகம் முழுதும் வந்து ஒரே உலகமும் ஒரே மனித இனமும் உருவாகி நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த கலவரங்கள் தீவிரவாதம் எல்லாம் போய் இந்த நம்ம இந்த படத்துக்கு பேரே இந்த இந்த வெடிகுண்டு பசங்கன்னு வச்சுருக்கிறாங்க. படத்துக்கு பேரே வெடிகுண்டு பசங்க. இந்த வெடிகுண்டு பசங்களுடைய இசை வெளியீட்டு விழாவிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மனித ஒற்றுமையை கலையின் மூலமாக கொண்டு வந்தால் எங்கும் குண்டு வெடிக்காது, எங்கும் தீவிரம் வராது, மனித நேயம் வளரும் 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த இரு நாட்டு கலைஞர்களையும் அத்தனை பேருடைய சார்பிலையும் மனமாற பாராட்டுகிறேன். நம்ம இந்த படத்தை வாங்கியிருக்கிற ஜனனி பழனி அவர்கள், நிச்சய ஜனனி பாலு அவர்கள்,
நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அதுக்காக ஒரு தடவை அவருக்கு நல்லா கைதட்டுங்க. அவருக்கு பக்கபலமாக இவ்வளவு பத்திரிகையாளர்கள், இவ்வளவு ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் ஜவஹரும் பிஆர்ஓ விஜய் விஜயமுரளியும். உங்கள் மலேசியாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிற ஒருவர் இருக்கார் இங்கே. அவர் வந்து உலகநேசங்கிற படத்தை எடுக்கிற மணி அவர்கள் நெல்லுங்க. நான் மலேசியா போனால் அங்கே ஃபோட்டோ வரும், இங்கேருந்து போனால் அங்கே ஃபோட்டோ வரும். அந்த மாதிரி மலேசியாவுக்கும் இந்த தமிழகத்துக்கும் தொடர்பில் இருக்கிற அவர். அப்படி பத்திரிகையாளர்கள் எங்கள் பிஆர்ஓக்குள்ள அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. ஆகவே இவ்வளவு பேருடைய முயற்சியும் தொடர்ந்து பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு தான் அவர்களுக்கு. நாம் செய்கிற நன்றி என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்கிறேன். நீங்களும் என்னுடைய வார்த்தையை மதித்து கைதட்டி அவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் வெற்றி படத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எண்ணியது எண்ணியாங்கு எய்திவர் எண்ணிய திண்ணியராக பின்ற வள்ளுவரின் குரலை சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வளர்க. மரியாதைக்குரிய ராஜாமணி சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி அவர் கூட வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு முருகையா அவர்கள், அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அழகாக சுத்தமாக ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. தமிழில் பேசினாங்க டைரக்டர் விமல் பெருமாள் அவர்கள். அது சொன்னாங்க அப்பா நம்மால் அவங்க சைனா அப்படின்னு. நம்மால் வாசனை தான் நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் தமிழ் விஷனுடைய ஆறுமுகம் அவர்களுடைய ட்ரீம் கேர்ள் சங்கீதா அவர்களுக்கு, ஏன்னா பக்கத்தில் உட்கார்ந்துலேருந்து அவர் அப்படியே லயிச்சு போயிட்டார் அவங்களுக்கு. அதனால் மற்றவங்களை விட அவங்கள பற்றியே அதிகமாக பேசினார் அவர். ஸோ நான் கூட நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எனக்கு மைண்டுக்கே வரமாட்டேங்குது, காம்பினேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு பூரா சின்ன பசங்களுடைய அந்த த்ரீ ஜீனியஸ்னு பசங்களோடையே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு காம்பினேஷன் இல்லாதனால நான் மறந்துட்டேன். கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க நான் நடிச்சிருக்கிறேன் த்ரீ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் பரிதாபத்துக்குரிய டென்னிஸ் குமார் அவர்களுக்கு. ஏன் பரிதாபம்னு சொல்லி சொன்னோம்னா, டைரக்ஷன் வந்து வீட்டுக்காரி, அங்கே சாங்கில் பார்த்தேன் நான் இவர் அப்படின்ட்டு போனார். அந்த பொண்ணு பக்கத்தில் போகும்போது ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க போது போதும் அப்படின்னு. அப்புறம் அவர் நின்றுட்டார். அந்த அம்மா உம்மட்டு வந்தாங்க, பார்த்தா நோ அப்படிங்கிற மாதிரி, திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணிக்கார். முக்கியமான சீனில் டைரக்ஷன் வந்து இப்படி அதான் சவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நினச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. மீதி எல்லோரும் வந்து நம்ம ஆளுக அவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லியிருக்கேன். நம்ம ஆளுகன்னா மரியாதைக்குரிய சீனியர் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் உட்பட இன்னும் ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும், மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கவங்க பத்திரிகைக்காரங்க, ஊடக நண்பர்கள், டிவி நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். வர்றதுக்கு முன்னால் இன்விடேஷனில் சும்மா ஒரு பார்வை பார்த்து வைப்பாங்க, போய் எதாவது பேசுறதுக்கு சௌகரியமாக இருக்குது யார் என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் ராஜாமணி சார்னு டாக்டர், டைரக்டர்னு டாக்டர். எனக்கு உடனே இந்த டாக்டர் ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா இப்போ தான் பாக்கியாவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட எழுதுனேன். ரெண்டு ஜோக்குமே எனக்கு எப்போ நினச்சாலும் காமெடியாக இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு டாக்டர் அவருக்கு கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நைட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8-9 மணி 10 மணி, இப்போ ஒன்றும் வேலை இருக்காது, இனிமேல் ஒன்றும் இல்லை, டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு. ட்ரிங்க் சாப்பிட்ட நேரம் பார்த்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாரோ ஒருத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு, கால் முட்டி எங்கேயோ முட்டிடுச்சு, வீங்கிருச்சு, உடனே வாங்கன்ட்டு. அவருக்கு சாப்பிட்டா பிடிக்காது, இவர் சாப்பிட்டார். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த டாக்டருக்கு உடனடியாக வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு யோசனை பண்ணார். ஃபோன் பண்ணி இப்போ நான் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னென்னா இந்த பிராண்டி டீச்சர்ஸ் பிராண்டுன்னு ஒரு இருக்கு, அந்த பிராண்டி வாங்கி அந்த முட்டியில் கொஞ்சம் நல்லா அப்படி தேய்ச்சி விடுங்க அப்படின்னாரு. என்னென்னா இவர் பிராண்டி டீச்சர்ஸ் பிராண்டி சாப்பிட்ருக்காரு. ஸோ அங்கே போகும்போது அந்த ஏசி ரூமுக்குள்ளே அந்த காலில் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஸ்மெல்லோட இந்த ஸ்மெல்லு செட் ஆயிரும் இல்லையா.
அதனால் கிளவராக வந்து அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டாக்டரு, ஒரு குழந்தை, அது வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்திட்டு இருந்தது, அந்த நாய்க்குட்டி இறந்து போச்சு திடீர்னு ஏதோ ஒரு இதில். எல்லோரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த குழந்தை வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றும் முடியலன்னு ஒன்று. கடைசியில் ஒரு பெரிய பேர் வாங்கின ஒரு டாக்டர் இருக்கார், சைக்காட்டிஸ்ட்டு, அவர்கிட்ட கூப்பிட்டு போனோம்னா அந்த குழந்தை வந்து அழுகைய அவர் நிறுத்திடுவார். ஏன்னா சைக்காட்டிஸ்ட்டுக்கும் போது ஒரு வித்தியாசமான முறையில் ஏதாவது பேசி கீசி பண்ணுவார். அப்புறம் போய் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட அவர் முதல்ல எல்லோரும் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு, இல்லைம்மா அழாத, எல்லோரும் சகஜம்தான், இது நாய்க்குட்டி போயிடுச்சுங்கிறதுக்காக இது பண்ணுறதா அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்காரு. அந்த குழந்தை நிறுத்துகிற மாதிரியே இல்லை. கடைசியில் சொன்னார், இந்தா போன மாதம் எங்கள் தாத்தா செத்து போயிட்டார், நான் இன்னும் அழுதுட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, யோ நீ உங்கள் தாத்தாவை குட்டியிலேருந்து வளர்த்துனீங்க அப்படின்னது. இவருக்கு என்ன பேசுன்னு தெரியல, சைக்காட்டிஸ்ட் என்ன குழந்தை இப்படி பேசுன்னு அவர் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி சில நேரம் குழந்தைகிட்ட போய் அப்படி அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னே சொல்ல முடியாது, அந்தளவு இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்து இந்த டிவி, இந்த தொலைக்காட்சி வந்து எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது வந்து என் கூட இப்போ வர்றதுக்கு முன்னால் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். 1996 ஆரம்பித்தாங்க, அப்போ கொலாபரேஷன் வேற ஒருத்தர் கூட ஆரம்பித்து, அப்புறம் 2005 இவங்க தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா தியேட்டரிக்கல் ரைட்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, அந்த லைனில் வந்து அவர் சொன்னார் மைந்தன் ஒரு படமும் ஜேர்னின்னு ஒரு படம், அதிலிருந்து தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க ஃபேமஸ் ஆகி இது பண்ணாங்க. இது வரைக்கும் ஒரு 75 இது சைனீஸ் மலேசியா இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் அவ்வளோ டைட்டில் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 120 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு, சார் அவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப இது அப்படின்ட்டு அவ்வளோ இது, அதில் ஃப்யூச்சருக்கு யூஸாக இருக்க அதான் தெரிஞ்சவங்க இருந்தால் பிடிச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். இல்லை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவ்வளவு ஃபெமிலியராக அவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு பிரமாதமாக இருக்கிற அவங்க வந்து நம்ம ஜனனி பாலுக்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும். ஏன்னா அவங்க நினச்சா அவங்களே எதா பண்ண முடியும், பெரிய ஆளுகளை பிடிச்சி இது ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஜனனி பாலு அவ்வளோ நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்திருக்காரு, அதுதான் நமக்கு வந்து. அவர் ஈரோடு, நானும் ஈரோட்டில் தான் பிறந்தேன். அவர் இப்போல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட மலேசியாலாம் போகும்போது, அவர் அப்போவே படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் என்னை இங்கிருந்து லங்காவை கூப்பிட்டு போனார். அங்கே கூப்பிட்டு போய் அங்கே ரியல் லைஃப் என்ன நடந்ததோ ஒரு இன்சிடென்ட் நடந்து, அதை வச்சு அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு போய் அதெல்லாம் காமிச்சு, சார் இது படமாக பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் பார்த்து வந்துட்டு சரிங்க யோசனை பண்ணி பண்ணுவோம் அப்படின்னேன். ஆனால் அதற்குள்ள அவருக்கு வந்து இவ்வளோ சிறப்பு சீக்கிரமாக வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் அவர் வந்து அந்த நம்பிக்கையும் அந்த நாணயம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வெளிநாடுகளிலெல்லாம் போய் இப்படியெல்லாம் ஒரு பேர் சம்பாதிக்க முடியுது அப்படிங்கும்போது. ஸோ ஜனனி பாலுவன் நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. அவர் 2-3 நாளைக்கு முன்னால் தான் வந்து சொன்னார், வந்து சொன்னோடனே சரி கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து 8 மணிக்கெல்லாம் இப்போ கிளம்பிடுவோன்னு நினச்சிட்டு வந்தேன், நெல்லூர் போகிறதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அங்கே போகணும் ஆந்திராக்கு. அப்புறம் வந்து முடிஞ்சு போகும் சீக்கிரம்னு சொல்லி பார்த்தா முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. படத்தில் எல்லாமே அந்த பாட்டு, அந்த டைரக்டர் போட்டிருந்த வெளியே கலங்காதேன்னு ஒரு பாட்டு, அது மெலடி ரொம்ப நல்லா இருந்தது, டூயிட்டும் நல்லா இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க அந்த ஊராக என்னென்னு தெரியல, நம்ம ஊரா இங்கே இருக்கிறவங்களா, சரி சரி. பாட்டு வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, இனிமேல் படம் பார்த்து தான் இது பண்ணிக்கணும். ஆனால் ஹீரோ எனக்கு வராது ஒன்று நல்லா பண்ணியிருந்தார், டான்ஸு நல்லா பண்ணியிருந்தார். ஸ்டண்ட் மாஸ் சிவா பாருங்கள், கரெக்டாக வந்து அவர் வந்து எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அவர் அவருடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஒழிச்சது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஷாட் ஒன்று சொன்னார், காருக்குள்ளே நான் கூட அதை ரசித்து பார்த்தேன், என்ன ஏதோ டெக்னிக்காக ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். 2வது தடவை ட்ரெய்லர் போட்டப்போ அதை உத்து பார்த்து அதுக்குள்ளே இப்படிங்கிறதுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அந்த கண்ணாடி உடைக்கிறது, அந்த பீஸ் எல்லாம் தெரிக்கிறது உண்மையிலேயே
அந்த பொண்ணு நிஜமாகவே பயந்த மாதிரி உள்ளே உட்காந்துருக்கிற பொண்ணு அந்த அளவுக்கு அந்த அந்த ஷாட்டு பண்ணுது. அப்புறம் ரெண்டு பேர்த்து மண்டையில் அடிப்பாங்க, அதுவும் டம்முன்னு சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்கும்போது அதுவும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அப்போல்லாம் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது ரொம்ப ரசித்து பார்ப்போம். அதில் வந்து தெய்வத்தாயா ஒரு படத்தில் வந்து கிளாஸ் மேலே எம்ஜிஆர் வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று, அவர் இப்படி குட்டியாக இருப்பார், சரோஜி தேவி யாரோ அவங்க வந்து அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இதில் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அது எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது வந்து நல்லா அது ஒரு வித்தியாசமான ஒரு இது அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டெக்னிக் நிறையா விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும், படம் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் இந்த படம் முதல்ல வந்து என்ன பசங்க, விளையாட்டு பசங்க, அப்புறம் வெட்டி பசங்க, அப்புறம் இப்போ வெடிகுண்டு பசங்க, அடுத்து வாலு பசங்க இப்போ. ஸோ அது கூட அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஆஸ்ட்ரோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தமிழில் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுக்கணும். இப்போ எங்கிட்டயே சொல்லிட்டு இருந்தார், அடுத்தது வந்து இதை பாலு வந்து சிறப்பாக செய்வார், அதனால் அடுத்ததும் ஜனனி பாலுக்கு வந்து ஒரு படம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்ட்ரோ மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. ஸோ பாலு அவர்கள் வந்து ஒரு பொறுப்பான ஒரு வேலையை எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. இன்னும் இங்கே இருக்கிற படங்களுக்கே தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது நம்ம இவரெல்லாம் பேசும்போது, சுபாஷ் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார், டைட்டில் வைக்கிறதுலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னென்னா, இந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அதை உடனே அந்த டைட்டில் என்னென்ன படம் புதுசாக டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டால் தான் புதுசாக ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறவங்க நம்மளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஹா இந்த டைட்டில் இருக்குது போலக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு போனால் கூட சரி வேண்டாம் அந்த டைட்டில் நான் பார்த்தேன்னு யாராவது சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைங்கும் போது சில பேர் என்னென்னா சில தப்புகள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்ல டைட்டில்னு போய் சொல்லும்போது இது ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்கும் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவசரமான நிலையில் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இல்லை சார் இது ஏற்கனவே பண்ணியாச்சு சார் அப்படின்னா அப்புறம் அதுக்கு சொன்னார் ரேட்டு பேசுகிறாங்கன்ட்டு. இதெல்லாம் உண்மையிலேயே எதிரில் ரேட்டு பேசுறது என்னங்கிற மாதிரி சில தப்புகள்லாம் நடக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்கில் தானே சொல்ல முடியும். அதனால் கரெக்டாக அவர் பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால சுபாஷ் அவர்கள் வந்து அது கரெக்டாக சொல்லிட்டார். அதே மாதிரி வந்து 25 லட்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு உண்மையிலேயே பரவாயில்லையே அப்படின்னு. ஏன்னா ஒரு வெப்சீரிஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து 15 லட்சம் தான் கொடுக்குறாங்க, அவர் வந்து 25 லட்சம் கொடுக்குறாங்கன்னு இவருக்கே பண்ணலாம் போலுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தமிழ் விஷனுக்கே பண்ணலாம் போலுக்கு, ஏன்னா அதுக்கே 15 லட்சம் 20 லட்சம் இவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்னா இவர்கிட்ட படம் கொடுத்தோம்னா 25 லட்சம்னு சொல்லிட்டு இப்போ கேரண்டியாக சொல்லி அது இந்த படத்துக்கு வேறு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதை வேறு எல்லாத்தையும் சாட்சி பண்ணிட்டாரு, ஜனனி பாலை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிறப்பான படம் அது. மலேசியாங்கிறது அல்ல, மலேசியாவில் இருக்கவங்க நாசர் கூட சொல்லிட்டு போனார், ஏன் உங்கள் கலர் தெரிகிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த கலர் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது ஓடக்கூடிய அளவுக்கு தமிழ் படமாக தான், ஏன்னா இந்த ஆர்ஜின் தானே இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால் அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கலைப்படம் மாதிரி ஏதாவது எடுத்து வம்பலில் போய் மாட்டிக்க வேண்டாம். அதனால் வந்து படங்கள் ஜனங்களுக்கு எப்பவுமே பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கில் நீ வந்து அஸ்வினி கூட சொல்லுவேன், நீ மெசேஜ் சொல்லவே வேண்டாப்போ, உன்னை யாரும் கேட்க போகிறது இல்லை, தப்பான மெசேஜ் மட்டும் சொல்லிடாத, மெசேஜ் சொல்லுன்னா தப்பே கிடையாது. அண்டர் கரண்ட்டாக ஏதாவது ஒரு மேட்டர் வந்து நம்மளை அறியாமல் நல்லதாக வந்து சொன்னாலே போதுங்க ஒழிய மெசேஜ் சொல்லணுக்குன்னு படம் எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போல்லாம் முன்னால் மாதிரிலாம் வந்து சொல்கிறது இல்லை, படம் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கவே எப்படி பார்க்குறேன் ஃபஸ்ட் ரீல் செகண்ட் ரீலில் டப்புன்னு மச்சா மாட்டிக்காத நான் தெரியாமல் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை நடிச்சிட்றேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மலேசியா மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து முதல்லையே அனுப்ப வேண்டியது ஒரு வாரத்துக்கு முன்னால், ஏன்னா இந்த சப்டைட்டில் போடணும், அங்கே ஒரு சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாலே அங்கே பார்த்துட்றாங்க, அங்கேருந்து மச்சா மாட்டிக்காத அதை ரிசர்வ் பண்ணிட்டியா அப்படின்னு அங்கேருந்து வேறு ஃபோன் அடிச்சிடுறாங்க படம் பார்த்துட்டு. ஸோ சினிமா ஓடுறதுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் சினிமா ஓடுறதுக்கு வந்து இந்த திருட்டு விசிடி அது இது 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 எல்லாம் கிடையாது. சினிமா காப்பாற்றணும், சினிமா ஓடணும் அப்படின்னா ஒழுங்காக படம் எடுக்கணும், நல்ல படமாக எடுக்கணும், அது ஒன்றே ஒன்று தான் வழி. அதை எடுத்தோம்னா கண்டிப்பாக தைரியமாக காலத்துக்கு விட்டுருக்கலாம். இப்போல்லாம் எனக்கு கேட்டால் ப்ரிவியூவே போட மாட்டேங்கிறாங்க, வீட்டு பக்கத்துலலாம் அவ்வளோ தியேட்டர்லாம் இருக்குது, ப்ரிவியூ படத்துக்கு முன்னால் போடவே மாட்டேங்கிறாங்க. என்னென்ன பயப்படுறாங்க, என்ன போட்டுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஏதாவது போய் வெளியிலேயே ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா ப்ரிவியூ வருது, 2வது நாள் 3வது நாள் அப்படி தான் வந்து வருது.
அந்தளவுக்கு பயந்துக்கிறாங்க. அதனால் படம் சினிமா ஓடும், கண்டிப்பாக ஓடும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெண்டுகள் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, நிறைய தேட்டர்கள் போட்டு அந்த 100 நாள் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனால் நல்ல படமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா இப்படி இருந்தாலும் ஓடும். ஸோ வெடிகுண்டு பசங்க இது நல்ல படமாக ஓடும், வெற்றி விழா கொண்டாடணும். ஏன்னா அது இருக்கிறது வந்து பார்த்தோம்னா, சார் சொன்ன மாதிரி எல்லாம் டெக்னீஷியன்ஸு ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தா ஒரு தமிழ் படத்துக்கு, இங்கே இருக்கிற தமிழ் படத்துக்கு உண்டானது தான் இருக்கோ அப்படிய, வேறு ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றும் வித்தியாசம் எனக்கு தெரியல. அதனால் எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரக்டர் அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ்திரேலியா வந்து அது வந்து ஆஸ்திரேலியா அந்த டிவி வந்து எந்த அளவுக்கு அவங்க இவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து அந்த சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விண்ணப்பிச்சுட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி.